அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அத்தா சமையலில் நண்டு மசாலா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ நண்டு எடுத்து நமக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 1-7 சின்ன வெங்காயம் எடுத்து 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீள நீளமாக. புதினா மல்லி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு லாஸ்ட்டில் போடுறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கோம். இதை தேவையான பொருட்கள். அப்புறம் மசாலா பொருளில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிடலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் 3 ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மிளகுத்தூள் தூக்கலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து சோம்பு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை, எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அதை நல்லா வதங்கி வரும்போது. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1/2 ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம நண்டுக்கு தகுந்த நம்ம போட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோங்க. அது நல்லா வதங்கி வரும்போது இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது மிளகுத்தூளை தவிர்த்து சீரகத்தூள், சோம்புத்தூள் 2 சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வதக்கிக்கிறோங்க. அது நல்லா வதங்கி வரும்போது தக்காளி பழம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி ஃபுல்லாக சேர்ந்து வதங்கி வரணும். நல்லா மசிஞ்சு அந்த தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு. இப்போ அந்த கிரேவியில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லா நண்டையும் அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். எல்லா நண்டையும் சேர்த்துக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம நண்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு கொஞ்சோன்னு மல்லிக்கீரை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மசாலாவோடய வேகிற மாதிரி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு அந்த மசாலாவோட நண்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 1 மினிட்ஸ் வச்சா போதும், அது வெந்து வரட்டும். இப்போ மிக்ஸ் ஆகி வந்த பிறகு
அந்த நண்டு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அந்த நண்டை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த தண்ணி வத்தி வர்ற வரைக்கும் அந்த நண்டு வேகணும். இப்போ அந்த நண்டுக்கு தேவையான உப்பு எவ்வளோ இருக்குன்னு உப்பு செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ அது நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். தண்ணியில் நல்லா வத்தி வரணும். இப்போ அந்த தண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி வத்தி வரணும். இப்போ ஓரளவு தண்ணி வத்தி வந்திருக்கு. இப்போ அது மசாலாலாம் நல்லா சுண்டி நல்லா நண்டோட மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா மசாலா வெந்து வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூட வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கு கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சிம்மில் வச்சே பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். நல்லா ஒரு 1 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம போட்ட மசாலாஸ்லாம் அதில் மிக்ஸ் ஆகி நல்லா மிளகுத்தூள் மல்லிக்கீரை கருவேப்பிலை எல்லாம் ஃப்ளேவர் நல்லா வரணும். இப்போ பெப்பர் நண்டு பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு பெப்பர் மசாலாவை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சளி இருமல் உள்ளவங்களுக்குலாம் நல்லா க்யூர் ஆகும். இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரசத்தோடையும் தயிரோடையும் தயிர் சாதத்தோடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.